ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபியூச்சர் இன் டெக். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 2021 டாப் 5 பெஸ்ட்டான ஆப்பை தான் பார்க்க போகிறோம். இந்த 5 ஆப்பு உங்கள் ஃபோனில் இருந்துச்சுன்னா நீங்கள் தான் ராஜா. அது என்னென்ன ஆப்புன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நீங்கள் உடனே உடனே பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டாப் 5 ஆப்ஸில் 5வது இடத்துல இருக்குது வீடியோ எரேசர் ஆப். இந்த வீடியோ எரேசர் ஆப்னு சொன்னோன்னே வீடியோவை எரேஸ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதோட லோகோ, நம்ம இப்போ ஏதாவது வீடியோ எடிட் பண்ணுறோன்னா அதோட லோகோ இருந்துச்சுன்னா அதை எரேஸ் பண்ணும். ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். அதில் ஒரு ரிமூவ் வாட்டர் மேக்கரை செலக்ட் பண்ணி, ஆல்ரெடி ஒரு வீடியோ லோகோவோடு இருந்துச்சு, அந்த வீடியோவை நான் எப்படி எரேஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த கேப்சர் எவ்வளோ அளவுக்கு வேணும்னு அதை சைஸ் பண்ணிக்கிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு கொடுத்துட்டு, அதில் டன்னுன்னு ஒரு சிம்பிள் இருக்கும், அதை டச் பண்ணிட்டா போதும், அது ப்ராசஸர் ஆகிட்ருக்கும். இது மூலமாக நீங்கள் என்ன வீடியோ எடுத்தாலும் இந்த ஆப் மூலமாக நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாம். இதோட லிங்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். இதோட டவுன்லோட் ஆகி முடிஞ்சோன்னே இப்படி வந்துடும். நம்ம அது வந்து சேவ் டு ஃபோன் ஆல்பம்னு இருக்கும், அதை கொடுத்துட்டா போதும், சக்ஸஸ்ஃபுல்லாக சேவ் ஆகிட்டுன்னு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வீடியோவில் போய் அது இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கிட்டு செக் பண்ணிக்கலாம். இது வந்து வீடியோ மேக் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது வந்து நம்ம ஃபஸ்ட் வீடியோ லோகோ இல்லாமல் வந்துட்டு அதில் சக்ஸஸ்ஃபுல்லான வீடியோ தான் இது. அதோட லோகோ இருக்கிற வீடியோ நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இதுதான் லோகோ இருக்கிற வீடியோ. இதில் இருந்து தான் லோகோ இல்லாமல் வீடியோவாக ஆக்கணும். இந்த ஆப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம 4வது ஆப் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்டாப் ஓவர் சார்ஜிங் தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் இப்போ 100% சார்ஜ் ஆகிட்டு என்னையால் எடுக்க முடியலன்னு அப்படின்னு சொல்லுவீங்க, அவங்களுக்காக இந்த ஆப்பு. ஏன்னா இந்த ஆப் 100% ஆகிட்டுன்னா அலாரம் அடிக்கும். இதில் எக்கச்சக்கமான செட்டிங் கொடுத்துருக்காங்க. அலாரம் டோன் நம்ம அதில் என்ன அலாரம் வைக்கணுனாலும் அதில் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எவ்வளோ பெர்சன்டேஜ் வால்யூம் வைக்கணும், 71% கம்மி வைக்கணுமா கூட்டி வைக்கணுமான்னு கூட்டி வச்சுக்கலாம். நீங்களே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். எத்தனை டைம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு இதிலே செட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நான் வந்து 2 நோட்டிஃபிகேஷன் வேணும்னு செட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஸ்க்ரீனில் அலாரம் தெரியணுன்னாலும் வச்சுக்கலாம், தெரியாமனாலும் வச்சுக்கலாம். நான் தெரியணும்னு வச்சுருக்கேன். அடுத்ததாக எத்தனை பெர்சன்டேஜுக்கு உங்களுக்கு அலாரம் அடிக்கணும்னு கேட்டிருக்கோம். அதில் வந்து நான் 99% வச்சுருப்பேன். உங்களுக்கு எத்தனை பெர்சன்டேஜுக்கு வேணுமோ அத்தனை பெர்சன்டேஜுக்கு வச்சுக்கலாம். இல்லை ப்ரோ, எங்களால் அப்படி கூட ஃபோனை பார்க்க முடியாதுன்னா கால் வரும். உங்களுக்கு அந்த கால் செட்டிங்கும் இதில் கொடுத்துருக்காங்க. நான் அதில் 99% வச்சுருக்கேன். 99% ஆனோடனே என்னையால் பார்க்க முடியல, அலாரம் கேட்கலன்னா உங்களுக்கு உடனே கால் வரும். அந்த கால் மூலமாக நீங்கள் ஃபுல் ஆகிட்டுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த ஆப்லேயே உங்களுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குதுன்னு காமிக்கும். எத்தனை பேருக்கு இந்த ஆப்பு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதோட லிங்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். நம்ம வீடியோவில் 3வது நம்ம பார்க்க போகிறது வந்து 4K வால்பேப்பர். இந்த 4K வால்பேப்பரில் சூப்பர் சூப்பரான இமேஜஸ்லாம் இருக்குது, அதான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஸ்டார்டிங் பேஜ் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இது உள்ளே போனோன்னா ஹோமில் இவ்வளோ இமேஜஸ் இருக்குது. அதில் நம்ம ஒன் டச் பண்ணி என்னென்ன வேணும்னு சைடில் நம்ம தள்ளி பார்த்துக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, இதில் லைவ் வால்பேப்பரும் இருக்குது. லைவ் வால்பேப்பர்னால் சும்மா அப்படி இப்படின்னு இல்லை, என்ன உங்களுக்கு என்ன டேஸ்ட்டோ அந்த டேஸ்ட் அளவுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது லைவ் வால்பேப்பரும். அடுத்ததாக எக்ஸ்க்ளூசிவ் வால்பேப்பரும் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஃபோனை எந்த சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோமோ அந்த சைடு நம்மளுக்கு தெரியும். அந்த லெவலில் கொடுத்துருக்காங்க. நேச்சராக இருக்குது இந்த வால்பேப்பர். அது நான் உங்களுக்கு ஒன்று செட் பண்ணி காமிக்கேன். நான் அதில் வந்து லைவ் வால்பேப்பரில் ஒன்று செட் பண்ணி காமிக்கேன். நான் அதில் ஸ்பைடர்மேன் எடுக்கேன். இது கொடுத்தோடனே ஓகே ஆயிரும். நம்ம டிக் கொடுத்தோடனே ஒரு ஆட் வரும், நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். அடுத்ததாக நம்ம அப்ளைன்னு கொடுத்தோன்னா ஹோமில் வைக்கவா லாக்கில் வைக்கவான்னு கேட்கும். நான் வந்து ஹோமில் தான் கொடுத்துருக்கேன். அதில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஆப் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீடியோவில் 2வது என்ன பார்க்க போகிறோன்னா ரேடியோ கார்டன் தான் பார்க்க போகிறோம். ரேடியோ கார்டன் பொறுத்தளவு நம்ம இதில் எஃப்எம் எதிர் கிடையாது. இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ரேடியோவும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா திருப்பூரில் இருக்கோம். திருப்பூரில் இருக்கிற ரேடியோவை பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற இந்தியாவில் உள்ள ரேடியோ, ஆப்பிரிக்காவில் உள்ள ரேடியோ, அதேமாரி அமெரிக்காவில் உள்ள ரேடியோ, என்ன ரேடியோனாலும் நம்ம பார்த்துக்கலாம். அதேமாரி அண்டார்டிகாவை தாண்டி போனனாலும் நம்ம போய் பார்த்துக்கலாம். அவ்வளோ ஆப்ஷன் இருக்குது இதில். அதேமாரி உலக நாட்டில் இருக்கிற ரேடியோ அவ்வளோ கேட்டுக்கலாம். ஸ்ரீலங்காவில் உள்ள ரேடியோ கேட்டுக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கிற ரேடியோவும் நம்ம கேட்டுக்கலாம்.
இதை வந்து நம்ம ஜூம் பண்ணி கூட பார்த்துக்கலாம். நம்ம மேலூரில் இருக்கிற எஃப்எம் ஸ்டேஷன் எங்கே இருக்குதுன்னு நம்ம ஜூம் பண்ணி கூட பார்த்துக்கலாம். கிளியர் பிக்சராக விடும், அவ்வளோ தெளிவாக இருக்குது இந்த ஆப்பு. உங்களுக்கு எஃப்எம்லனா அது சேனல் மாற்றிட்டுருக்கணும், அது இறையும், அந்த பிரச்சனைலாம் இருக்கும். இதில் அந்த பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கு மதுரை வேணும்னா மதுரை, கொடைக்கானல் எக்கச்சக்கமான இடம் இருக்குது. நம்மளுக்கு எந்த எஃப்எம் ஸ்டேஷன் வேணுமோ அங்கே வச்சுக்கலாம். எத்தனை பேருக்கு இந்த எஃப்எம் ஸ்டேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீடியோட கடைசி டாப் 1 வந்தாச்சு. டாப் 1 வீடியோட ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள் சேனலுக்கு இப்போ வியூஸே போலனா இந்த ஆப் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்போட நேம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். இது முன்னாடி லாகின் வித்தவுட் ரிஜிஸ்டர்னு கொடுத்தோடனே இப்படி முன்னாடி வரும். அதுக்கப்புறம் இது உள்ளே போனோடனே வீடியோஸாக வரும். இது ஒரு வீடியோ பார்த்தோன்னா நம்மளுக்கு 2 காயின் தருவாங்க. இப்போ நான் உங்களுக்காக ஒரு வீடியோ நான் டச் பண்ணி உள்ளே போகிறேன், எப்படி வர்றதுன்னு பாருங்கள். அதுவும் அந்த ஒரு வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். இப்படி உள்ளே போனோன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தோடனே உங்களுக்கு 2 காயின் வந்துடும். நான் அது வந்துட்டு அப்புறம் மெனுவில் போய் ஆட் டு சப்டைட்டில்னு இருக்கும். உள்ளே போனோன்னே இப்படி இருக்கும். உங்களுக்கு என்ன வீடியோ அவ்வளோ வியூஸ் போலையோ அந்த வீடியோட லிங்கை காப்பி பண்ணிட்டு இதில் நம்ம பேஸ்ட்டுன்னு கொடுத்தோன்னா இப்படி வந்துடும். அதில் நீங்கள் 20 காயின் சேர்த்திங்கன்னா 20 பேர் பார்ப்பாங்க உங்கள் வீடியோவை, ஃபுல்லாக பார்ப்பாங்க. இப்போ என்கிட்ட அவ்வளோ காயின் இல்லை. சில டைம் இதில் 2000 காயின் கூட கேட்கும். அதனால நம்மளுக்கு 2K வியூஸ் வந்துடும் ஈஸியாக. இது வந்து உங்களுக்கு ஈஸியான வழியாக தான் இருக்கும். இத்தனை பேருக்கு இந்த ஆப் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கடைசியாக வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றி ஏதாவது ஒப்பீனியன் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.